रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरूपं व्यामोहतस्तदिकराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुश मुनिं प्रणतोऽस्मि नित्यम्। திருவாய்மொழி சேவாகாலம் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்றதுக்கு முன்னாடியோ முதல்ல கண்ணினின் சிறுதாம்பு அனுசந்தானம் பண்ற வழக்கம். இதுவரை சொன்ன தனியன்கள் எல்லாம் பொதுவான தனியன்கள். அதுக்கப்புறம் திருவாய்மொழிக்கான தனியன்கள் ஆரம்பிச்சு சொல்லணும். அதுக்கு முன்னாடி நடுவுல கண்ணினின் சிறுதாம்பு அப்படின்னு ஆரம்பிச்சு 11 பாசுரங்கள் சொல்ற வழக்கம். திருவாய்மொழி முடிவிலையும் கண்ணினின் சிறுதாம்பு சொல்ற வழக்கம் இருக்கு. கோஷ்டியில 4000 திவ்ய பிரபந்தத்துல மதுர கவியாழ்வார் அருளி செய்த இந்த கண்ணினின் சிறுதாம்பு பாட்டுகள் ரொம்ப பிரசித்தம். அதாவது அழகா சொல்லுவான், 4000 திவ்ய பிரபந்தத்துல இந்த 11 தவிர மிச்சம் இருக்கிற 3900 சில்ற பாட்டுகளை ஒரு தட்டிலையும் கண்ணினின் சிறுதாம்பு ஒரு தட்டிலையும் வச்சால் கண்ணின் சிறுதாம்பு தட்டு தாழ்ந்து இருக்குமா, அத்தனை பிரபாவம் இதுக்கு இருக்கு. இது பெருமாளை பற்றின பாசுரங்களே இல்லை, ஆச்சாரியனை பற்றின பாசுரங்கள். மதுரகவி ஆழ்வாருடைய ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார் அவரை பற்றியாக மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த 11 பாசுரங்கள். மதுரகவி ஆழ்வாருடைய தனியன் அவிதித விஷயாந்தர சடாரேகே உபனிஷதாம் உபகான மாத்திரபோகா அபிச்ச குணவசா ததேகசேஷி மதுர கவிர் ஹிருதயே மமாவீரஸ்து. சம்ஸ்கிருதத்தில் ஒரு தனியன் அவிதித விஷயாந்தரா, வேற விஷயம் எதுவுமே தெரியாது. சடாரேகே உபனிஷதாம் உபகான மாத்திரபோகா, நம்மாழ்வாருடைய உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி அதே கானம் பண்ணிட்டு இருப்பார், அதுவே தான் அவருக்கு ஆனந்தம். வேற எதுவுமே கிடையாது, வேற லௌகிக விஷயங்கள் எதுவும் தெரியாது. அப்படின்னா குணவசா ததேக சேஷி, அது மட்டும் இல்ல நம்மாழ்வாருடைய திருக்குணங்கள்ல ஈடுபட்டு நம்மாழ்வாருக்கே தாசராக இருந்தவன், நம்மாழ்வாருக்கு மட்டுமே தாசராக இருந்தவர். என்ன என்ன அர்த்தம் கேட்டா, பெருமாள் கூட வேண்டாம் எனக்கு நம்மாழ்வார் தான் வேணும் என்ன ஆச்சாரியன் திருவடிகளையே பிடித்து கொண்டு நின்றவர். அப்படிப்பட்ட மதுர கவிஹி ஹிருதயே மம ஆவிரஸ்து, என்னுடைய ஹிருதயத்துல அவர் ஆவிர் பாவம் பண்ணட்டும், அவர் தோன்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். குணவசாத் ததேக சேஷி அப்படின்னு ஆழ்வாருடைய குணங்கள்ல ஈடுபட்டு அவருக்கு தாசரா இருந்தார். குணை தாசியம் உபாகதான்னு ராமாயணத்துல வரும். லக்ஷ்மண பெருமாள் சொல்லும் போது நான் பெருமாளுடைய குணங்கள்ல ஈடுபட்டு அவருக்கு தாசனாக இருக்கேன். அகமஸ்ய அவரஜோ பிராதா, அவரை பொறுத்தவரை நான் தம்பி. அதாவது லக்ஷ்மணன் தன்னை பற்றி சொல்லும் போது ஆஞ்சநேயர்கிட்ட தன்னை பற்றி அறிமுகம் படுத்திக்கும் போது முதல்ல நீர் யாருன்னு சொல்லணும் இல்லையோ, நீர் யாருன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையோ. இப்போ பெருமாள் திருவுள்ளம் என்ன தன் திருவுள்ளம் என்ன ரெண்டையும் சொல்ற. பெருமாள் திருவுள்ள கருத்துப்படி நான் தம்பி, அவருடைய இளவர். என்னுடைய கருத்துப்படி என்னன்னு கேட்டா குணைர் தாசியம் உபாகதா, குணங்கள்ல ஈடுபட்டு அவருக்கு தாசனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற. அதனால அதே மாதிரி இங்க அப்பிச்ச குணவசா ததேக சேஷி, ஆழ்வாருடைய குணங்கள்ல ஈடுபட்டு அவருக்கு மட்டுமே தாசனா இருக்கிறவர், பெருமாளையும் வேண்டாம் என்று ஒதுக்கினவர். எப்பொழுதும் திருவாய்மொழியே நான் பாடி திரிவனே அப்படிங்கிறார்.
குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே. தேவும் மற்றறிய வேற தெய்வம் எனக்கு தெரியாது, அம்மாழ்வாருடைய திருவாய்மொழி மட்டுமே பாடிச்சின் பாடிந்து இப்படியே தெரிஞ்சின் இருப்பேங்கிற அப்படிப்பட்ட பாவத்துல இருந்த மதுரகவி ஹிருதயே மம ஆவிரஸ்து, என் ஹிருதயத்துல இருக்கட்டும் அப்படின்னார். வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குர்கூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்று ஏற்கும் மதுரகவி ஆழ்வார். அடுத்த தனியில் தமிழ்ல சொல்லும்போது வேறொன்றும் நான் அறியேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது, தேவமற்ற அறியேன்ற மாதிரி வேற பெருமாள் கூட தெரியாது. வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குர்கூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்று ஏற்றும் மதுரகவி ஆழ்வார் கருள்யோ, அவரே சரண், நான் அவரே நமக்கு உபாயம் அப்படின்னு சொல்றது அவருடைய அடுத்த தனியன். இந்த மதுரகவி ஆழ்வாருடைய ரெண்டு தனியனும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணின் சிறுத்தாம்பு பாசுரங்கள் சொல்ற வழக்கம். அதுக்கப்புறம் தான் திருவாய்மொழி தனியன், அதுக்கப்புறம் தான் திருவாய்மொழி. இது ஒரு சம்பிரதாயம், காலக்ஷேபத்திலையும் இந்த சம்பிரதாயம் உண்டு. இப்போ இந்த 11 பாசுரங்களும் சொல்லி அது அர்த்தம் சொல்றதுக்கு நமக்கு கொஞ்சம் சமயம் எடுக்கும். சுவாமி தேசிகன் வந்து அழகா இந்த கண்ணின் சிறுத்தாம்பு சாரத்தை ஒரு பாசுரத்துல சொல்லியிருக்க. இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் இராகம் மாற்றில் தன்பற்றில் வினை விளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாறு கட்கே. என்ன அழகான ஒரு பாசுரம், குரு பரம்பரா சாரம்ங்கிற கிரந்தத்தில் இருக்கிற பாசுரம் இது. மதுரகவி காட்டும் தொல்வழியே நல்வழிகள், மதுரகவி நமக்கு ஒரு வழி காம்பிச்சிருக்கார், பிராச்சீனமான வழி அது, அதுதான் நல்ல வழி நமக்கு அப்படின்னு அழகா சொல்றார். இந்த பாசுரமானது கண்ணனின் சீர்த்தாம்பனுடைய சாரமா இருக்கு. அதுல 11 பாசுரங்கள்ல என்ன விஷயம் இருக்கோ அதை மொத்தத்தையும் சுருக்கி இதில் கொடுக்கிறார் சுவாமி தேசிகன், குறிப்பா குடிக்கிறார். அதனால கண்ணனின் சிறுத்தாம்புக்கு பதிலாக நாம இந்த பாசுரத்தை சொன்னா கூட போறோம் என்று தோன்றது. சேவா காலத்துல கண்ணன் சிறுத்தாம்பு சேவிக்க போறோம். இப்போ இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு நம்ம மேல திருவாய்மொழிக்கு போகலாம் அப்படின்னு அடி எனக்கு ஒரு எண்ணம். இதுல மதுரகவி ஆழ்வாரை பத்தி சொல்லும்போது அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி என்கிற கிருஷ்ணாவதாரத்துல ஆயன்னா கண்ணன், ஆயர் குலத்துல வந்த கண்ணன் அன்பர்க்காகவே அவதாரம் பண்ணவன், பக்தர்களுக்காகவே அவதாரம் பண்ணவன். ஆனா அவனையும் வேண்டாம்னு விட்டுட்டு நம்மாழ்வாருடைய திருவடிகளை அவர் ஆசிரியமாக பிடித்து கொண்டாராம் மதுரகவி ஆழ்வார். மற்ற பெருமாளானா கூட பரவாயில்லை, மற்ற அவதாரங்களானா கூட பரவாயில்லை, கிருஷ்ணாவதாரத்தையும் இவர் விட்டுட்டார் அப்படிங்கிறத பெரிய ஆச்சரியம். ஏன்னா கிருஷ்ணாவதாரம் பக்தர்களுக்காகவே வந்த அவதாரம், வேற எதுவுமே கிடையாது. பொதுவாக அவதாரங்கள் எல்லாமே பக்தர்களுக்கு வந்ததுதான். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல மதுரையில அவதாரம் பண்ணி அப்பவே மதுரையில அவதாரம் பண்ண போதே கம்சனை சம்ஹாரம் பண்ணலாம் இல்லையோ, அது பண்ணாமல் என்னைக்கு அவர் அவதாரம் பண்ணாரோ எந்த ராத்திரியில அவதாரம் பண்ணாரோ அதே ராத்திரியிலேயே அங்கிருந்து கிளம்பி கோகுலத்துக்கு வந்து கோகுலத்துல இருக்கிற கோப கோபிகள் ஆயர் குல பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் விசேஷ அனுகிரகம் பண்ணி கொஞ்ச வருஷ காலம் அங்கேயே எழுந்துள்ள இருந்து அவர்களுக்கு பல லீலைகள் எல்லாம் செய்து கண்ணன் ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறார். புள்ளா புள்ளான் வியாக்கியானத்தை சாதிக்கும் போது ஒரு ஊருக்கு ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்கானாம், தன்னையே கொடுத்துட்டு இருக்கானாம். வந்த பிரயோஜனம் என்ன அப்படின்னா பூபாரம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள்லாம் போய் பிரார்த்திச்சார், பூமாதேவி போய் பிரார்த்திச்சார் அப்படின்னா புராணத்துல இருக்கு. இப்போ வந்த உடனே நிசிம்ம அவதாரம் மாதிரி சம்ஹாரம் பண்ண வேண்டியது தானே, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணன் இங்க வந்தபடினால அந்த பூகாரம் தீர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வியாஜம் தான், ஒரு சாக்கு தான். உண்மையில கண்ணனுடைய லட்சியம் வேற, பகவான் வந்தது பக்தர்களுக்காக அப்படிங்கறத காம்பிக்கிறானா. அதுக்கப்புறம் கம்சனே வந்து கண்ணனை தன்கிட்ட கூட்டுக்கிற வரைக்கும் பகவான் அங்க போல. கம்சன் வந்து எத்தனையோ அசுரர்கள் எல்லாம் அனுப்புறான், பூதனா சகடாசுரன் ரிஷபாசுரன் கபித்தாசுரன் வத்சாசுரன்
அகாசுரன் அப்படின்னு பல அசுரர்களை கம்சன் அனுப்புறான். ஆனால் இவர்கள் வந்தவர்கள் எல்லாரும் இங்க மடிந்து போனார்கள். அப்ப சரின்னு கம்சன் பேசாம இருக்கலாம் முடியோ. கடைசியில ஒரு நல்ல பாகவதர் அக்ரூரர் அனுப்பிச்சு கிருஷ்ணனை தன்கிட்ட வர வச்சுக்கிறான். இதுதான் முட்டாள்தனத்துக்கு பெரிய உதாரணம். உலகத்திலே கம்சனை போல முட்டாள் கிடையாதுன்னு சொல்லுவா. என்ன கேட்டா, உன்னை கொல்ற குழந்தை எங்கேயோ பிறந்து வளர்றது அப்படின்னு துர்கா தேவி சொன்னாள். பைத்தியக்காரா என்ன போய் நினைச்சிருக்கே, உன்னை கொல்ல போற குழந்தை எங்கேயோ பிறந்து வளர்றது அப்படின்னா, அப்ப எங்கேயோ தானே இருக்கு, இங்கே இல்லையோ இல்லை, அப்ப நிம்மதியா இருக்கலாமோ இல்லையோ, அது இருக்க முடியல அவனால. அந்த குழந்தை கிடைச்சது தங்கிட்டு அவனே கூட்டுக்கிறான். அந்த அளவு பைத்தியம் அவனுக்கு, அந்த அளவு முட்டாள்தான். எங்கேயோ பிறந்தா அப்பாட்டுக்கு எங்கேயோ இருந்து இந்த குழந்தை இருக்கட்டும், நான் பாட்டுக்கு இங்க இருக்கலாமேன்னு இருந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அது இருக்க முடியல, அதான் முட்டாளேன்னு சொல்றதா. முதல்ல அசரீர் வாக்கு கூட முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கம்சனை, முட்டாளே நீ தேவகிக்கு போய் தேர் ஓட்டுறன்னு போயின்னு இருக்கியே, இந்த தேவகியோட எட்டாவது குழந்தை ஒன்ன கொல்லும். அஸ்யாஸ்தாம் அஷ்டமோ கர்ப்பா ஹந்தா யாம் வகசே அபுத அப்படின்னு எட்டாவது குழந்தை ஒண்ணு கொல்லும்னு சொல்லிச்சு முட்டாளே அப்படின்னு முதல்ல கூட்டுது அந்த அசரீர் வாக்கு. அதுவும் சரியாதான் இருக்கு. ஏன்னா எட்டாவது குழந்தை கொல்லும் அப்படின்னா அப்ப ஏழு குழந்தை வரைக்கும் இவனை கொல்லாதுன்னு நான் சொல்லியும். அப்ப ஏழு குழந்தை பிறந்து அப்புறம் எட்டாவது குழந்தை பிறக்கிறதுக்குன்னு எத்தனையோ வருஷங்கள் ஆகும். அப்ப அது வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம் முடியும். சரி, இன்னொரு பத்து வருஷமாவது குறைஞ்சது அவனுக்கு பிராணாபத்து கிடையாது, நிம்மதியா இருக்கலாம். ஆனா அது இருக்க முடியல அவனால. எட்டாவது குழந்தை கொல்லணும்னா அப்பவே அந்த சொன்ன அந்த நிமிஷத்துலயே டென்ஷன் பிடிச்சு கோபம் வந்து இவன் யாரை கொல்லலாம்னு ஆரம்பிச்சு, இதுதான் முட்டாள்தனம். இன்னும் பத்து வருஷம் கழிச்சு உனக்கு கண்டம் இருக்கு அப்படின்னா, அப்ப இப்பவே அதை நினைச்சு பயப்படணும். பத்து வருஷம் கழிச்சு தானே அது, அப்புறம் பாத்துக்கலாம் முடியும். அதனால காலத்துல எத்தனையோ காலம் கழிச்சு ஒண்ணு பிராணாபத்து வரும்னோ, இல்ல தேசத்துல உன்னை கொல்றவன் எங்கேயோ தூரத்துல இருக்கான் அப்படின்னோ, இதெல்லாம் நினைச்சு நினைச்சு இங்க இருந்து பயப்படுறவன் ஒருத்தன் இருக்கானா, அவன் முட்டாள்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, பெருமாளுடைய உத்தேசியம் இந்த கம்சனை கொல்லணுங்கிறது கிடையாது. அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன் கோப கோபிகளுக்கும், பின்ன இன்னும் பல மகரிஷிகளுக்கும், அது கூடாது நம்ம போல இருக்கிறவர்களுக்கும், பிற்காலத்தை வரக்கூடியவர்களுக்கும் எல்லாருக்குமா பல லீலைகள்லாம் செய்து காட்டினபடினால பக்தர்களுக்கே அவதரிச்சு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் பூபார தீர்க்கிறதோ கம்சனை கொள்றதோ இதெல்லாம் மொத்தமுமே ஒரு வியாஜம். சுவாமி தேசிகன் சொல்ற பகவத்கீதையை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரம் வச்சுக்கோங்கோ அப்படிங்கிற. ஏன்னா நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்கோ இல்லையோ. பிரபூத விபுத த்விஷட் பரண கிண்ண விஸ்வம்பரா பர அபநயன சலாத்து பம அவதாரிய லக்ஷ்மீதனம் நிராகிருத வதீதையே. நம்முடைய அஜானத்தை எல்லாம் போக்கி நமக்கு வேதாந்த விஷயமான நல்ல ஜானத்தை கொடுக்கக்கூடிய பகவத்கீதையை அருளி செய்தான் கண்ணன். இதுக்காக தான் அவதாரம் அப்படின்னாரு தயாசதகத்துல. இப்படியோ ஒன்னும் அன்பர்க்காகவே அவன் அவதாரம் பண்ணான்னா, இப்ப அவனையும் விட்டுட்டு நம்மாழ்வாரை பிடிச்சிருக்காருன்னா இவர் எப்படிப்பட்டவர் ஆக்கணும்? அவர் மதுரகவி ஆழ்வார், திருக்கோளூர்ல அவதாரம் பண்ணவர், அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை சேவிக்கணும் என்று வடக்கு நோக்கி போகிறார். கிருஷ்ணாவதாரம் இருந்த சமயம் அது, இவர் கிளம்பச்ச கிருஷ்ணாவதாரம் இருந்தது. வடக்க நோக்கி போய் கண்ணனை சேவிக்க போகச்ச தெற்கு பக்கத்துல ஒரு ஜோதிஷ் தெரிஞ்சுதான். அவ்வளவு தூரம் போனவர் இந்த தெற்கு பக்கம் ஏதோ ஜோதிஷ் தெரியுது, அது என்னன்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்பி தெற்க வந்துட்டு இருக்க, கண்ணனை பாக்குறது இருக்கட்டும், இந்த ஜோதிஷ் ஏதோ திவ்யமான ஜோதிஷா இருக்கு என்ன, அவர் தெற்கு பக்கம் வர 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 அந்த ஜோதிஷ பார்த்துட்டே வர்றார். திருக்குறுகூர்ல ஆழ்வார் திருநகரில் அந்த ஜோதிஷ் காணும். அப்போ என்ன தெரியுதுன்னா, தெற்கு பக்கம் இருக்கிற ஜோதிஷ் அந்த ஊருக்கு தெற்கு பக்கம் இருக்கிறவங்க இல்லை. அப்போ என்ன கேட்டால் அந்த ஊரில் தான் அந்த ஜோதிஷ் இருக்குன்னு தெரிஞ்சது அவருக்கு. இன்னும் அந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு விசாரிச்ச, ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது, அது யோகம் பண்ணின்னு இருக்கு, புளிய மர தடியில் உட்காந்து யோகம் பண்ணின்னு இருக்கு அப்படின்னா, உடனே அங்கே பார்த்தா ஆழ்வார் உட்காண்டிருக்கார், நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார்கிட்டே சில விஷயங்கள்லாம் பேசி, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கேயே கிடக்கும் கேட்ட ஆழ்வார், அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் சொல்ல, அந்த ஆழ்வாருடைய திருவடிகளையே பிடிச்சென்று
அவர் உபதேசம் கேட்டார், ஆழ்வார் திருவாய்மொழி உபதேசம் பண்ணார். முன்னாடி திருவருத்தத்திலிருந்து ஆரம்பிச்சு நாலு பிரபந்தங்கள் உபதேசம் பண்ணார் அப்படின்னு சம்பிரதாயம். அதனால அவர் அதுக்கப்புறம் கிருஷ்ணனை கூட விட்டுட்டார். கண்ணனை சேவிக்க போனவர் கண்ணனை சேவிக்காமல் இங்க வந்து ஆழ்வார் திருவடிகளை பிடிச்சிண்டு அவர் உயிந்து போனார் அப்படின்னு மதுரகவிகளுடைய சரித்திரம். அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி. இவர் சம்சார தாபம் தீரதானே கிருஷ்ணன் நேர சேவிக்க போறார். கிருஷ்ணன் பரமாத்மா அவதாரம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுட்டுதானே போறார். அவருக்கு இந்த சம்சார தாபம் தீர்க்கறதுக்கு கிருஷ்ணன் நேர சேவிக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. ஆழ்வாருடைய திருவாய்மொழியே அவருக்கு போருமா இருந்தது. அப்படி தன்னுடைய துன்பத்தை எல்லாம் துளைத்தவர் இவர். அருமறைகள் தமிழ் செய்தான் அப்படின்னா நம்மாழ்வார் அவருடைய தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி. அந்த மதுரகவி தோன்ற காட்டும் தொல் வழி. அந்த மதுரகவி ஆழ்வார் நமக்கு ஒரு வழி காண்பிச்சிருக்கார். அது அதுதான் நமக்கு நல்வழி, நல்ல வழி. தோன்ற அப்படின்னா லோகத்துல எல்லாருக்கும் தெரியும்படியாக ஒரு வழி காமிச்சாராம். அது ஆச்சாரிய நிஷ்டா அப்படிங்கிற ஒரு வழி. சரணாகதியில ஆச்சாரிய நிஷ்டான்னு இருக்கோம். நாம சரணாகதியில பகவானு கூட நம்புறது கிடையாது. நம்புறது கிடையாதுன்னா பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ற அளவு கூட நமக்கு தெரியாது. அப்ப நாம ஆச்சாரிய நிஷ்டையில இருக்கோம். நமக்காக சரணாகதியும் ஆச்சாரியர் தான் பண்றார். நமக்கு என்ன கேட்டா ஆச்சாரியன் கிட்ட இருக்கிற விசுவாசம் தான், பகவான் கூட ரெண்டாவது பட்சம் தான். அதனால அந்த வழி உத்தமமான வழி. அதை காண்பிச்சவர் மதுரகவி. இது தொல் வழி அப்படின்னார். மதுரகவி தான் இந்த வழியை புதுசா கண்டுபிடிச்சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது பிராச்சீனமான மார்க்கம்தான். இது சாஸ்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய மார்க்கம்தான், புதுசு கிடையாது. மதுரகவி புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது கிடையாது. மதுரகவி புதுசா ஒன்னை தோன்ற காட்டினார் அப்படிங்கிறது மட்டும்தான், நமக்கு புரியும்படி காமிச்சார் அவர்தான். முன்னாடியே ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே விபீஷணன் சரணாகதி பண்ணான் அப்படின்னு இருக்கு. விபீஷன் சரணாகதி பண்ணும்போது அவனோட கூட நாலு ராட்சசர்கள் கூட வந்தாளா. சத்ருபி சக ராட்சசைஹி அப்படின்னு வரும் ராமாயணத்துல. அவன் ராவணனுடைய கிரகத்தை விட்டு ராவணனுடைய லங்கையை விட்டுட்டு கொதிச்சு எழுந்துக்கிறான். அப்ப கூடவே அவனோட சேர்ந்த நாலு ராட்சசர்கள் கூட வரான். நேர பெருமாள் கிட்ட போய் விபீஷன் சரணாகதி பண்றான். அந்த நாலு ராட்சசர்களும் கூடவே இருக்கா. பெருமாள் வந்து விபீஷணனை சேர்த்துக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத மந்திராலோசன மாதிரி ஒண்ணு பண்ற. அவருக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கு. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம், யாரா இருந்தாலும் சரணாகதி பண்ணா கைவிட மாட்டேன் என்ன ஒண்ணு இருக்கு. இருந்தா கூட அங்க கூட இருக்கக்கூடிய வானரங்கள் மந்திரிகள்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கும் ஒரு கௌரவத்தை கொடுத்து அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கும்போது அவர்கள்லாம் இந்த விபீஷணனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்றா. ஆஞ்சநேயர் தவிர, திருவடி தவிர, விபீஷன் சத்ருபக்ஷத்திலேருந்து வந்திருக்கான். விபீஷன் சண்டை போடுற சமயத்துல வந்திருக்கான். விபீஷன் நல்லவனா இருந்தா முதல்லயே வந்திருக்க வேண்டியது தானே. சீதா பிராட்டி ராவணன் தூக்கிட்டு வரும்போதே வர வேண்டியது தானே. இத்தனை நாள் கழிச்சு இப்போ போய் வந்திருக்கான். அதனால இவன் வந்து ராவணனுடைய தம்பியா இருந்து வந்திருக்கான். இவன் அசுரனா ராட்சச பிரகிருதியா இருந்து வந்திருக்கான். இந்த மாதிரி பல தோஷங்கள் எல்லாம் சொல்லி விபீஷனுக்கு கூட்டக்கூடாது அப்படின்னு அவர்கள்லாம் சொல்ல, திருவடியானவர் விபீஷன் கூட்டுக்கலாம், இவன் ரொம்ப நல்லவன், இவன் ராமன் கிட்ட விசுவாசத்தோட வந்திருக்கான் அப்படின்னு இவர் சொல்ல, பெருமாள் என்ன பண்றார், இவா ரெண்டு பேர் சொல்றதையும் மறுத்துட்டு விபீஷனுக்கு தோஷம் இருக்கா தோஷம் இல்லையா அப்படின்னு ஆராய வேண்டிய ஸ்தலமே கிடையாது. ஏன்னா சரணாகதி பண்ணிட்டான்னா அவனுக்கு ரட்சணம் கொடுக்க வேண்டியது தானே. நல்லவனானபடினா பண்ணலாம் என்ன ஆஞ்சநேயர் சொல்றது கூட ஏத்துக்கல. தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாத், தோஷம் இருந்தவனா இருந்தா கூட அவனை ஏற்று அனுகிரகம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு பெருமாள் தன் சித்தாந்தத்தை சொல்ற. இப்படி விபீஷணனுக்காக முதல்ல ஒரு மந்திராலோசனை பண்ணி இத்தனை பேருக்கும் பதில் சொல்லி அவாளையும் கூட்டுண்டு அவ அனுமதியும் வாங்கிட்டு விபீஷணனுக்கு அவர் அபய பிரதானம் பண்ணார் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு சரித்திரம். அப்பதான் சர்மஸ்லோகமும் சாதிச்சார். அப்பதான் எம்பெருமானாருடைய கோஷ்டியில இந்த காலக்ஷேபம் நடந்துருந்துதான். பகவத் ராமானுஜர் கோஷ்டியில அப்போ ஒருத்தர் கேட்டாரா, விபீஷங்கிறவர் ரொம்ப ரொம்ப ஞானி, விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சவர், மகாவிஸ்வாசம் உள்ளவர். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா, அவன் தர்மாத்மா, அவர் ராட்சசன குலத்துல இருந்தா கூட ராட்சச சேஷ்டைகள்லாம் எதுவுமே இல்லாதவர். விபீஷன் மகா ஜானின்னு வேற இருக்கு, விஸ்வாசங்கள்லாம் உள்ளவர்னு. ஆனா அந்த விபீஷன் சரணாகதி பண்ணும் போதே
அவனுக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்கு, அவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா முதலான பிரச்சனைகள்லாம் வந்திருக்குன்னு தெரியுது. அப்ப நம்ம சரணாகதி பண்ணச்சா நமக்கு என்ன ஆகும், பெருமாள் கூட இருக்கவெல்லாம் கலந்து ஆலோசிப்பாரா என்ன பண்ணுவார் இப்படின்னு கேள்விகள்லாம் வரும்போது நல்ல பேர் கேட்டாலாம். அப்ப பகவத் ராமானந்தர் அழகா பதில் சொன்னாராம், நீங்க சரியா புரிஞ்சுக்கல, நீங்க விபீஷணனை பார்க்க கூடாது, விபீஷனோட கூட வந்தாலையா நாலு பேர் ராட்சசர்கள் அவளை பார்க்கணும். விபீஷனுக்கு தான் இத்தனை கேள்வியும் உண்டே தவிர அவா விஷயத்துல ஒரு கேள்வியும் கிடையாது. ஏன்னா விபீஷனுக்கு என்ன அது அவருக்கு ஆயிட போடும், வேற ஒன்றும் கிடையாது. விபீஷனை சேர்த்துன பரம் இந்த நாலு பேரை சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரவே வராது. எப்போ விபீஷன் சேர்ந்தானோ அப்போ அவர்களும் சேர்ந்த மாதிரி தான் அப்படின்னு நான் சொல்லியோ. நாமெல்லாம் அந்த மாதிரி தான் சுவாமி ராமானுஜர் அருளி செய்தார். நாமெல்லாம் ஆச்சாரிய நிஷ்டையில் இருக்கிறவாள் தானே, அதனால நம்ம ஆச்சாரியனுக்கணும் அது நமக்கு ஆயிட போகுது. ஆனால் நமக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எதுவுமே கிடையாது. நான் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற கேள்வி கிடையாது. ஏன்னா நான் சரணாகதி பண்ணல, ஆச்சாரியன் பண்ற சரணாகதியில நான் உட்பட்டு இருக்கேன் அப்படின்னு தானே இருக்கு. இதுதானே ஆச்சாரிய நிஷ்டை. அதனால விபீஷனோட கூட வந்த நாலு பேரை பாருங்கோ, அவள் தான் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு எம்பெருமானார் அருளி செய்தான்னு ஒரு சரித்திரம் ஒன்று இருக்கு. அந்த ரீதியில இது பொன் வழி, பழைய வழி, மதுகுதியாழ்வார் காட்டின வழிங்கிறது அவரை ஏற்படுத்தி வச்சது கிடையாது. அதே மாதிரிதான் திரிஜட்டா சரணாகதியிலும், திரிஜட்டா சரணாகதி பண்ணும்போது பிராட்டி கிட்ட சுந்தரகாண்டத்துல திரிஜட்டியோட கூட இருந்த ராட்சசிகள் பல பேர் கூடவே இருந்திருக்கா, ஒண்ணு மண்ணலதா. திரிஜட்டா தான் சொல்றாரு, அபியாச்சாம வைதேகிம் ஏதத்தி மமரோச்சதேம் பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா. பிராட்டி கிட்ட நம்ம அபசாரம் நம்ம சரணாகதி பண்ணலாம். ஏன்னா ராகவாத்திபயம் கோரம் ராட்சசா நாம் உபஸ்திதம், பெருமாள் ராகவன் கிட்ட பெரிய ஆபத்து காத்துன்னு இருக்கு நமக்கு. அதனால முன்னாடியே பிராட்டி கிட்ட நம்ம சரணாகதி பண்ணி வைக்கலாம்னு திரிஜட்டா சொல்லும்போது அந்த கூட இருக்கக்கூடிய ராட்சசிகள், பிராட்டியோட கூட இருக்கக்கூடிய ராட்சசிகள், அவளுக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. முதல்ல சரணாகதியா அவ வாழ்க்கையில கேட்டதே கிடையாது. அபியா சாம வைதேகம் போய் யாச்சனம் பண்ணலாம் அப்படின்னா அவளுக்கு என்ன நல்ல வாழ்க்கிட்ட போய் யாச்சனம் பண்ணி இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அடிச்சு பிடுங்கிறது கடிக்கிறது இதுதான் தெரியுமே தவிர நல்ல விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அதனால திரிஜட்டா சொல்ல சொல்ல அவ பேசாம இருக்காளே தவிர அதை புரிஞ்சுட்டு தலையாட்டின்னு ஓஹோ அப்படியே செய்யலாமே அப்படின்னும், இல்ல நானும் என்னையும் கூட்டுக்கோ அப்படின்னும் ஒண்ணுமே சொல்லல, பேசாம இருக்காளாம். ஆனால் கடைசியில் அந்த சரணாகதியோட பலன் கிடைக்கும் போது மொத்த ராட்சசிகளுக்கும் பலன் கிடைச்சிருது. இவெல்லாம் சரணாகதி பண்ணலையே அப்படின்னா விளக்காத மாட்டே பத்ராசாக கொண்டு அப்படின்னு சுவாமி தேசிய நடகா சொல்றார். இவர்கள்லாம் விளக்கலையோ இல்லையோ, திரிஜட்டா சரணாகதி பண்ணும்போது வேண்டாம் நான் சரணாகதி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்து ஓடலையோ இல்லையோ, கூடவே தானே இருந்தால் அது போரும் அப்படின்னா. அதே மாதிரி ஆச்சாரிய சரணாகதினு நாம அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கோம், நாம விளக்காத இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான். அவர் நமக்காக சேர்த்து சரணாகதி பண்ற அதுல அந்தர்கதால நாம இருந்துட்டு இருக்கோம். அதனால இது தொல் வழி, ராமாயணத்திலேயே இருக்கக்கூடிய வழி, இன்னும் அதற்கு முன்னாலும் இருக்கக்கூடிய வழி. அந்த தொல் வழி தான் மதுரை எடுத்து காமிச்சார். பெருமாள் சரணாகதி பண்றதை காட்டிலும் ஆச்சாரியன் வழியாக நாம ஆசிரியக்கணும், ஆச்சாரியன் ஆசிரியக்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதா மதுரகவிகளுடைய சித்தாந்தம். அது பிராச்சீன சித்தாந்தம், அதுதான் நல் வழி, நல்ல வழி. ஏன்னா இப்பவும் யோசிச்சு பார்த்தா நமக்கு ஏற்ற வழி அப்படின்னு இதைத்தான் சொல்ல முடியும். சரணாகதி பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஒரு மகாவிஸ்வாசமோ அதுக்கு தேவையான அங்க பூர்த்திகளோ அதெல்லாம் எதுவுமே நமக்கு கிடையாது, உண்மை நம்ம சரியா செய்ய முடியாது. குறிப்பா அந்த மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. அதனால நமக்கு இதுதான் நல்ல வழி அப்படின்னு மதுரகவி காமிச்சார். அத சுவாமி சொல்ற, தொல் வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே. ஆனா நம்மளா துணிவார்கள், துணிவார்கட்கு அப்படின்னா நிச்சயமான ஞானம் உடையவர்களுக்குன்னு வியாக்கியம் சொல்றதா, அதாவது நம்ம துணிந்து நம்ம பெரும் பகவானை சேவிக்கிறோம் அப்படின்னு நாம இறங்கியிருக்கோம். பகவான் கிட்ட சரணாகதி பண்றோம்னு யாரும் இறங்குறா, யாரும் இறங்குறது கிடையாது. நம்மளும் இந்த விஷயத்துக்கு வந்தாச்சு, பகவத் விஷயத்துக்கு வந்தாச்சு. அப்ப நிச்சயமான ஞானத்தோடு கூட பகவத் விஷயத்துல வந்த நமக்கு ஒரு நல்ல வழி வேணும். குளத்துல குளிக்கணும்னு போயிட்டா வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு ஒரு நல்ல வழி, எந்த வழி போகலாம், இந்த வழி போகலாமா, அந்த வழி போகலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் அதுலயே குடிச்சுக்கிறேன்னா விஷயம் வேற, குளத்துல குடிக்கிறேன்னு வந்துட்டானா, அது மாதிரி இவன் சரணாகதினு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு இந்த ஆச்சாரிய நிஷ்டா அப்படிங்கிறது சிரேஷ்டமா இருக்கு. அதனால தொல் வழியே நல்வழிகள் துணிவார்கே அப்படின்னு மதுரகவி காட்டின வழியை இங்கே எடுத்து சொல்ற. இதுல மதுரகவி ஆழ்வார் வந்து கண்ணின் சிறுத்தாம 11 பாசுரத்துல ஆழ்வார்கிட்ட தான் எந்தெந்த மாதிரி ஈடுபட்டு இருந்தேன் அப்படிங்கிறத அழகா சொல்ற. அதுல ஒவ்வொரு பாசத்துலயும் சாரம் என்ன அப்படிங்கிறத
ஒவ்வொரு பதத்தினால சொல்றாரு. இங்கே சுவாமி தேசிகன் இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில், அதாவது இன்பத்தில் அப்படிங்கிறது முதல் பாட்டினுடைய சாரம், இறைஞ்சுதலில் அப்படிங்கிறது இரண்டாவது பாசுரத்தினுடைய சாரம், இசையும் பேற்றில் என்பது மூன்றாவது பாசுரத்தினுடைய சாரம். அதாவது இந்த மாதிரி பதினோரு பாசுரத்தினுடைய விளக்கத்தையும் சுருக்கமா பதினோரு பதங்கள்ல எடுத்து சொல்லியிருக்க. அப்படி இருக்கக்கூடியவன் கண்ணன், அப்படி இருக்கக்கூடியவன் நம்மாழ்வார். அதாவது கண்ணனின் சிறுத்தாம் முதல் பாசுரம் எடுத்து பார்த்தால், கண்ணனின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. சுவாமி அம்மாழ்வார் இருக்காரு, அவர் கண்ணன் கிட்ட ரொம்ப ஈடுபாடு அதிகம் அவருக்கு. அதுவும் கண்ணன் வந்து கட்டுண்ட கதை இருக்கையோ, உரலோடு கட்டுண்ட சரித்திரம், அதில் நினைச்சு மோகிச்சு விழுந்தவர். எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேன்னு அதிலேயே ரொம்ப ரொம்ப மோகிச்சுன்னு இருந்தவர். அப்போ கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எம்பெருமான் ஒரு சின்ன தாம்பல தன்னைத்தானே கட்டுண்ண பண்ணி கொண்டான். இன்னொருத்தர் வந்து அவனை கட்ட முடியாது, அவனே தன்னுடைய சங்கல்பத்தினாலே யசோதைக்கு கட்டுப்பட்டு இருந்தான். இதை நினைச்சு ஆழ்வார் மோகிச்சு விழுந்தார். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி, அப்படி இருந்தக்கூடியவர் சுவாமி தென்குருகூர் நம்பி ஆகிற சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்லும் போதும் தென்குருகூர் நம்பி அப்படின்னும் நம்மாழ்வார் என்னும் மாறன் அப்படின்னும் அந்த திருநாமத்தை சொல்லும் போது அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே, அது சொல்லும் போது என்னுடைய வாக்குல அமிர்தம் ஊறும், என்னுடைய நாக்குல அன்னிக்கும் தித்திக்கும், அது மதுரமா இருக்கும், அமிர்தம் ஊறும்படியாக இருக்கும். ஆழ்வாருடைய ஒரு நாமத்தை சொல்லும் போதே எனக்கு அத்தனை போக்கியமா இருக்கும் அப்படிங்கிறார். பரம ஆனந்தத்தை கொடுக்கிறவர் ஆழ்வார் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரம். அதைத்தான் இன்பத்தில் அப்படிங்கிறார். ஆனந்தம் அப்படிங்கிற அனுபவத்துல நம்மாழ்வார் தான் தனக்கு ஏற்றவர். நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்பத்தில் அப்படின்னா ஆனந்தம் அப்படிங்கிறது கண்ணன் கிட்ட இருக்கு அப்படின்னு நம்மாழ்வார் நினைச்சிட்டு இருந்தார். பதிருகி ஆழ்வார் என்ன நினைக்கிறான்னா, ஆனந்தம் அப்படிங்கிறது நம்மாழ்வார்கிட்ட இருக்கு, அவருடைய திருநாமத்தை சொல்றதுல இருக்கு அப்படின்னு மதுரகுரி ஆழ்வார் சொல்றார். இதுதான் இவா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்மாழ்வார் எம்பெருமானை சரணாகதி பண்ணும்போது அவர் எம்பெருமானிடம் என்னென்ன குணங்களை எல்லாம் நினைச்சிருந்தாரோ, என்னென்ன போக்கியங்கள்லாம் நினைச்சிருந்தாரோ, அது மொத்தமும் மதுரகுரி ஆழ்வார் நம்மாழ்வார்கிட்ட பாக்குறார். மொத்தமுமாக நம்மாழ்வார்கிட்ட இருக்கும் பாக்குறார். அதனால இந்த பாசுரத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லணும். இந்த பாசுரத்துல சொன்ன அர்த்தங்கள்லாம் பெருமாள் கிட்டையும் வரணும், ஆழ்வார்கிட்டையும் வரணும். பெருமாள் கிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதாக நம்மாழ்வார் சொல்றார், ஆழ்வார்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதாக மதுரகுதிகள் சொல்றார் அப்படின்னு வரும். இன்பத்தில் அப்படின்னா ஆனந்த அனுபவம் அப்படிங்கிறது பெருமாள் கிட்ட இருக்கு நம்மாழ்வார் சொல்றார். எப்படி ஆனா, தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்திப்ப யானம் எம்பிராணியே ஏத்தினேன் அப்படின்னு சொல்றார். ஊனில் வாழ்வீரே நல்லைவோ உன்னைப்பற்று மானுலார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானுமெல்லாம் தன்னுள்ளே கலந்தெழுந்தோம் தேனும் பாலும் லெய்யும் கண்ணலும் அமுதுமுத்தே அப்படிங்கிறார். பல இடத்துல சொல்றார் இவர், தேனே பாலே கண்ணலே அப்படின்னு பல இடங்கள்ல ஆழ்வார் சொல்றார். நான் என்ன பண்றேன்னா, மதுரகுகள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்பத்தில் அப்படிங்கிறது ஆழ்வார்கிட்டதான் இருக்கு, அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு அவர் திருநாமத்தை சொல்லும் போது என்று சொல்றார். அதனால கண்ணன் இருக்கச்ச இப்ப சொல்ல போற பதினோரு விஷயங்கள் இருக்கு, பதினோரு விஷயமும் கண்ணன் கிட்ட இருக்கு, இந்த பதினோரு விஷயமும் ஆழ்வார்கிட்ட இருக்கு, பதினோரு விஷயமும் கண்ணன் கிட்ட இருக்கச்ச கூட அவரை விட்டுட்டு ஆழ்வார்கிட்ட வந்து இருக்கார் மதுரகுகள் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சாரம். முதல்ல இன்பத்தில்னு பார்த்தோம், அடுத்தது இறைஞ்சுதலில், இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில். இறைஞ்சுதல்னா சரணாகதி, சரணாகதி பண்றதுக்கு பகவான் தான் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தோன் அப்படின்னு நம்மாழ்வார். கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண், கண்ணனை விட்டா வேற சரணாகதி யாருக்குமே கிடையாது. அப்புறம் அது போல புகழ்ன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன், எனக்கு வேற புகழ் இல்லை வேற சரணாகதி இல்லை வேற சரணாகதி யார பண்றது தெரியல அதனால உன் அடிக்கீழ் வந்து புகுந்தேன் அப்படின்னு நம்மாழ்வார் பெருமாள் கிட்ட சொல்றார். அந்த பெருமாள் கிட்ட அவர் சொல்ற விஷயத்த மதுரகையாழ்வார் நம்மாழ்வார்கிட்டயே பாக்குறார். ஆவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே
அசேவு மத்தறியேன் அப்படிங்கிறார். நம்மாழ்வாருடைய திருவடிதான் நான் சேவிச்சிருந்திருக்கேன், வேற தெய்வம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற. சரணாகதினாலே நம்மாழ்வார் கிட்டதான் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அடுத்து மூணாவது, இசையும் பேற்றில் நாம் இசைந்திருக்கிற நாம் ஒத்துக்கொண்டிருக்கிற பேரு புருஷார்த்தம். எந்த புருஷார்த்தத்தை நாம் ஒத்துருக்கோம்? புருஷார்த்தம்னா மனுஷன் விரும்பி கேட்கிற விஷயத்துக்கு புருஷார்த்தம் பேர். எனக்கு இது வேணும் அப்படின்னு எதை கேட்கிறானோ அதுக்கு புருஷார்த்தம் பேர். புருஷார்த்தம் நாலு இருக்கு, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று நாலு புருஷார்த்தம் இருக்கு. இதுதான் மனுஷன் திருப்பி திருப்பி கேட்பானான். எனக்கு தர்மம் வேணும்னு கேட்பான், இல்லை பைசா வேணும்னு கேட்பான், இல்லை போகங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்பான், அப்படி இல்லாட்டா மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்பான். இந்த நாலு புருஷார்த்தம் தான் லோகத்தில் இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. சுவாமி நம்மாழ்வார் இசையும் பேரு, அவர் கேட்ட புருஷார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானுக்கே ஆட்சியனும் அப்படிங்கறதான் அவர் கேட்ட பேரு, வேற எதுவும் கேட்கல. எம்மா வீட்டு அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லும் போது தனக்கேயாக என்னை கொள்ளும் இதே அப்படிங்கிற எம்பெருமான் தனக்காகவே என்னை வச்சுக்கணும், தன்னுடைய கைங்கரியத்துக்காகவே என்னை வச்சுக்கணும், அதுதான் நான் கேட்கிறேன் அப்படின்னு. நின் செம்மா பாதவற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே, அம்மா அடியேன் வேண்டுவது இதே, எனக்கு வேண்டியது உன் திருவடிதான், உன் திருவடியில நான் கைங்கரியம் பண்ணணும், அதுவும் உனக்காகவே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு, பகவத் கைங்கரியம் தான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு இதையே கேட்டவர். அதனால நம்மாழ்வார் கேட்ட புருஷார்த்தம் அப்படிங்கிறது பகவானுடைய திருவடியில கைங்கரியம் அப்படிங்கிறது. சுவாமி மதுரகவிகள் இவர் கேட்ட புருஷார்த்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, திருதந்தாகும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பண்ணான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை ஆளுரினா எடியன் பெற்ற நண்பையே அப்படின்னு. நகர் நம்பிக்கை ஆளுரிய பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை ஆளுரியனாய் அப்படின்னு, நம்மாழ்வாருக்கு ஆளுரியனாக நான் இருக்கணும், இது நான் கேட்கும் புருஷார்த்தம், இதன் மூலமாக பகவத் கைங்கரியம் இருக்கட்டும், ஆனா முக்கியமாக இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னார். இப்படி ஆனால் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், இங்க மட்டும் இல்ல மோட்சத்திலையும் அப்படிங்கிறார். ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு தான் சொல்றா, பெருமாள் திருவடிகளை அடைந்தார்னு கூட சொல்றது இல்லை. ஏன்னா மோட்சத்திலையும் போய் ஆச்சாரியன் திருவடிகள் போய் பிடிச்சிருப்பானாம், அதுதான் பிராப்தியம் அப்படின்னு பிடிச்சிட்டு இருப்பானாம். அதனால இசையும் பேரு அப்படின்னா கேட்கக்கூடிய புருஷார்த்தம் என்ன கேட்டா அதுவும் நம்மாழ்வார் தான். இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில். அடுத்தது பல்லுறவு, பல விதமான உறவுகள், நம்மை விட்டு நீங்காத பலவிதமான உறவுகள், நல்ல உறவுகள் அப்படின்னா சரீர சம்பந்தங்கள் எத்தனையோ இருக்கு, சரீர பந்துக்கள் பல பேர் இருக்கா, ஆனால் ஆத்ம பந்துவா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் எல்லாருக்கும் பந்துவா இருக்கான், எல்லா விதமான பந்துவாவும் இருக்கான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சுவாமி நம்மாழ்வாரும் தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவை எல்லனுமாய் அப்படிங்கிற, என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அறியேன் அறியேனே அப்படிங்கிற, எனக்கு எனக்கு தந்தையும் எனக்கு தாயும் எனக்கு பலவிதமான உறவுகளும் எல்லாமே கண்ணன் தான் அப்படின்னு பல இடத்துல சொல்றார் சுவாமி நம்மாழ்வார். அதுவும் தஞ்சமாகிய தந்தை தாயோடுங்கிறார். இது அம்மா அப்பா அப்படின்னா அம்மா அப்பாவோட கூட சண்டை போட்டுன்னு திடீர்னு விட்டு போயிடுறவாள்லாம் நிறைய பேர் உண்டு. அந்த மாதிரி இல்ல, எனக்கு ஒரே கதியா இருக்கக்கூடிய அம்மா அப்பாவா இருக்கக்கூடியவர், விட்டுட்டு போற அம்மா அப்பா இல்ல, எப்பவும் சேர்ந்து இருக்கக்கூடிய எனக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய தாய் தந்தையாக எம்பெருமான் தான் இருக்கான் அப்படின்னு பல இடத்துல சொல்ற சுவாமி நம்மாழ்வார். பகவானே சமஸ்த விதமான பந்து அப்படின்னு சொல்ற. மதுரகவிகள் என்ன சொல்றான்னா, அன்னையாய் அத்தானாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியேன்னு, எனக்கு அன்னையாக எனக்கு அத்தனாக இப்படி என்னை ஆண்டிடுபவனாக எல்லா விதமான பந்துவாகவும் சுவாமி நம்மாழ்வார் தான் எனக்கு இருக்க அப்படின்னு. இதை பார்த்தோம்னா பெருமாள் விஷயத்துல நம்மாழ்வார் என்னென்ன சொன்னாரோ அது மொத்தமும் நம்மாழ்வார் விஷயத்துல மதுரகவிகள் சொல்றார் அப்படின்னு தெரியுது. அஸ்மாத் சகலவித பந்துவாகவும் ஆழ்வார் இருக்கார் அப்படின்னார். பத்திரிகைகள்ல கல்யாண பத்திரிகைகள் எழுதும்போது ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா உபய வேதாந்தாச்சாரியான்னு சொல்றோம் இல்லையோ, அதுல அஸ்மத் அசாதாரண சுவாமியாய் அஸ்மத் பிராபிய பிராபக பூதராய் அஸ்மத் சகலவித பந்துவாய் எழுந்துள்ளி இருக்கும் சுவாமி திருவடிகளில் எழுதுற வழக்கம், அஞ்சு விசேஷம் போடுற வழக்கம். அதுல அஸ்மத் சகலவித பந்துவாய் அப்படின்வா, நமக்கு சகலவித பந்துவாவும் வைஷ்ணவர்கள் ஆக வேணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம்.
எல்லா விதமான உறவும் வைஷ்ணவர்களா இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வைஷ்ணவர்கள் எல்லாம் உறவு அதான் நம்முடைய உறவுக்காரெல்லாம் வைஷ்ணவன் அர்த்தம் இல்ல வைஷ்ணவர்கள் எல்லாருமே நமக்கு உறவுகள் தான் யாரா இருந்தாலும் அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு என்ன உறவும் கேட்டால் சகலவித பந்தும் அவர் தான் அவர் தான் அம்மா அப்பா என்னென்ன உறவுக்கோ எல்லாம் அவர் தான் அப்படின்னு சொல்லுவா அந்த ரீதியில இப்போ அதுவும் ஆச்சாரியனை கேட்க வேண்டாம் தீர்க்க பந்தும் தயாளுங்கிற மாதிரி தீர்க்க பந்து அவர் ஆத்ம பந்து அவர் தீர்க்க பந்து அவர் அதனால சுவாமி நம்மாழ்வார் தான் எனக்கு எல்லா விதமான பந்தும் இகழாத பல்லுறவு விட்டு நீங்காத பலவித சம்பந்தம் அல்லது இகழாத பல்லுறவுனா நல்ல சம்பந்தம் அர்த்தம் இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் இராகம் மாற்றில் ராகம் மாற்றுதல் ஆசைய மாற்றுதல் தேவையில்லாத விஷயத்துல ஆசை இருக்கு அந்த ஆசையெல்லாம் மாற்றக்கூடியவன் எம்பெருமான் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல இருக்கிற ஆசையை மாற்றி தன்கிட்ட ஆசையை உண்டாக்கக்கூடியவன் இது எம்பெருமானுடைய சுபாவம் கண்டு கேட்டுற்று மோந்துண்டு உருளும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெருவெறிய அளவில்லா சிற்றின்பம் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய எனக்கு ஆசை நான் அதெல்லாம் விட்டுட்டு உன் திருடிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற நீ ராகம் தகாத விஷயங்கள்ல ஆசையை நீ மாற்றினவன் அப்படின்லாம் சொல்றார் நம்மாழ்வார் பெருமாள் கிட்ட சொன்ன இந்த விஷயத்த மதுரவிகள் சொல்லும் போது நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் உண்ணலாம் செம்பொன்மாட திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் என்றேன் நானும் எதையோ நம்பின் இருந்தேன் ஏதோ நல்ல மக்களை எல்லாம் நம்பின் இருந்தேன் நான் நம்ம பெண்களை எல்லாம் நம்பின் இருந்தேன் ஆனால் திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாக நான் மாறினேன் அவருடைய பக்தனாக மாறினேன் இப்ப நான் சதிர்த்தேன் இப்ப சாதுரியம் பெற்றேன் இப்ப சாமர்த்தியம் வந்தது அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறது இப்பதான் புரிஞ்சுது அப்படின்னு அழகா சொல்றார் தான் மாறின நிலையை சொல்றார் அதனால தகாத விஷயத்துல இருக்கக்கூட ஆசையை மாற்றுதல் அப்படிங்கிறது பெருமாளுக்கும் இருக்கு ஆழ்வாருக்கும் இருக்கு இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் இராகம் மாற்றில் தன்பற்றில் அடுத்து ஆறாவது விஷயம் தன்பற்று தன் விஷயமான பற்றுதலை உண்டாக்குவது அப்படின்னு அர்த்தம் அதாவது தன் விஷயத்துல ஆத்ம விஷயத்திலே ஒரு பற்று அதை உண்டாக்குதல் அர்த்தம் நம்மாழ்வார் வந்து எம்பெருமான் தன் விஷயத்துல எத்தனை அனுகிரகம் பண்ணான் அப்படிங்கறத பல இடத்துல சொல்றார் என்னை தன்னாக்கு என்னால் தன்னை என் தமிழ் பாடிய ஈசனை அப்படிங்கிறார் முதல்லயே மயர்வர மதிநல மருளினன் அப்படிங்கிறார் எம்பெருமான் தானே எனக்கு மயர்வர மதிநலத்தை எல்லாம் கொடுத்தான் என்னை ஒரு ஆள் ஆக்கினான் எம்பெருமான் தானே அவனுடைய அனுகிரகம் தானே அவன் தானே என்னை கொண்டு திருவாய்மொழி பாட சொன்னான் அப்படின்னு அதையெல்லாம் சொல்ற எம்பெருமான் செஞ்ச மகோபகாரம் என்னன்னு கேட்டான்னா நம்மையே நமக்கு பிடிக்கும்படி பண்ணார் அப்படின்னா அது இல்லைன்னு கேட்டா நம்மையே நமக்கு பிடிக்காது நம்மையே பிடிக்க நம்மையே நம்மளுடைய போக்கே நமக்கு பிடிக்காதபடி இருக்கச்ச நம்ம பகவத் பக்தியோட இருக்கும்போது நம்மளுடைய ஜீவனத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்மையே நமக்கு பிடிச்சிருக்கு சுவாமி தேசியன் நித்யானந்த சக்தி சொல்ற என் வாக்கே எனக்கு ரொம்ப மனம் வீசுறது ரொம்ப நன்னா இருக்கு அழகான வாக்கு பருஷாதிவாத பரிவாத பைசுன பிரபிருதி பிரபூத பதனீய பங்கலா ஸ்வதத்தே மமாத்திய சுபகா சரஸ்வதி என்னுடைய வாக்கு இருக்கே எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அழகா பாடுறேனே நான் அழகா சோகங்கள்லாம் பண்றேனே நான் அழகா ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றேனே அப்படின்னு எனக்கே தோன்றது எப்படின்னு கேட்டா எதிராஜ கீர்த்தி கதகயிர் விசோதிதா நான் ராமானுஜருடைய கீர்த்தியை தான் பாடிட்டு இருக்கேன் ராமானுஜனுடைய கீர்த்திங்கிறது என்ன பண்ணும் கேட்டா அது நம்ம பாட 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 நம்முடைய வாக்குல இருக்கிற தோஷங்களை எல்லாம் விளக்கி அதுவே நன்னா மனமுறு செய்யும் நன்னா வாசனையோட வாக்கு இருக்கும்படி பண்ணும் இந்த வாக்குல முன்னாடி என்னவா இருந்ததுன்னா நான் என்னவோ பரிவாதம் பண்ணிட்டு இருந்தேன் நூத்தி பத்தி நூத்தரெட்ட சொல்லியிருந்தேன் கோல் சொல்லிட்டு இருந்தேன் என்னென்னவோ பண்ண போய் சொல்லிட்டு இருந்தேன் கோல் சொல்லிட்டு இருந்தேன் பருஷ்ய வாக்கெல்லாம் பேசிட்டு இருந்தேன் அதெல்லாம் மாறி இப்ப சாந்தமாயி ராமானுஜருடைய கீர்த்தியை பாடி பாடி என்னுடைய வாக்கு எனக்கே பிடிச்சு போச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி நம்மையே நமக்கு பிடிச்சு போகும்படி பண்ணக்கூடியவர் எம்பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி வச்சு எம்பெருமானுக்கு தாசனாக நம்மளை ஆக்கி தன்னுடைய கைங்கரியத்தை நம்மளை ஈடுபடுத்தி அப்போ அங்க எங்கெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும் என்னோட இருக்கிற வரைக்கும் நீ சௌக்கியமா இருந்துன்று ஆனந்தமா இருந்துன்று அப்படின்னு நமக்கு வழி காமிச்சு இருக்கக்கூடியவர் எம்பெருமான் ஆனால் தன் பற்றில் தன் விஷயத்தில் ஆசையை உண்டாக்கினோம் எம்பெருமான் அதான் நம்மளால் சொல்றார் நீ திருவாய்மொழி என்ன கொண்டு பாட வச்சுள்ளோ அப்ப இதுவே எனக்கு போரும் அப்படிங்கிறார் மதுர்கவி ஆழ்வார் செம்பன் மாட திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய்
அடியேன் சதிர்த்தேன் நின்றே அப்படிங்கிறார். நான் நம்மாழ்வாருடைய சிஷ்யனா போய் இன்னைக்கு ரொம்ப சாதுரியத்தோட இருக்கேன் அப்படிங்கிறார். இன்று தொட்டும் எழுமையை மெம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான். அவனுடைய புகழை பாடும்படி நம்மாழ்வாரே எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். கொண்டமாட திருக்குருகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலங் காண்பினேன் அப்படின்னு இந்த விஷயத்தை அழிச்சுகிறார் அம்மாழ்வார் பண்ண அனுகிரகத்தை. அடுத்த விஷயம் வினை விளக்கில் பாபங்களை எல்லாம் விளக்குதல் அப்படிங்கிறது எம்பெருமான் பண்ற பெரிய உபகாரம். நமக்கு அனாதிகாலமா நாம் சேர்த்து வச்ச பாபங்கள் எல்லாத்தையும் விளக்கி நமக்கு அனுகிரகம் பண்றார். தீராவினைகள் தீர என்ன யாண்டாய் திருக்குடந்தை ஊரா அப்படிங்கிறார். எத்தனை பண்ணாலும் தீராது இந்த பாபங்கள்லாம், தூராக்குழி மாதிரி இது தீராத பாபங்கள். இந்த பாபங்களை எல்லாம் தீர்த்து என்னை ஆண்டு ஆண்டவன் அப்படிங்கிறார். திருக்குழந்தை ஊரா அப்படின்னு திருக்குழந்தையில பாடினார். பல இடங்கள்ல எம்பெருமான் நம்முடைய பாபங்களை எல்லாம் கடிந்த ஒரு பிரபாவம், பாபங்கள்லாம் கடிந்த அவனுடைய அனுகிரகம், அதை நம்மாழ்வார் பாடியிருக்கார். சுவாமி மதுரவிகள் என்ன சொல்றாருன்னா, நம்மாழ்வார் தான் என்னுடைய பாபத்தை எல்லாம் போக்கினார். கண்டுகொண்டென்னை காடி மாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்ற அருளினான் எண்டி செய்யும் அரிய இயம்புவேன் ஒண்டமிழ் சடகோ பன் அருளையே. நம்மாருடைய அனுகிரகம் பண்டை வல்வினை அனாதிகாலமா இருக்கக்கூடியது திருடமான பாபங்கள் கர்மங்கள் அதையெல்லாம் மொத்தம் போகும்படி நம்மாழ்வார் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிற ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே நம்மளுடைய நம்மளுடைய கர்மங்களுடைய கத்தியே மாறுறது. அதாவது அனாதிகாலமா சம்சாரத்துல இருக்கிறவா நம்ம மேல 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 சம்சாரத்திலேயே அழுந்து இருக்கிறதுக்காக காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் என்ன பண்றதுன்னு கேட்டா இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில வரத்துக்கான வழி நமக்கு காட்டி கொடுக்குறது. இதுவரை உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கான வழிதான் நமக்கு தெரிஞ்சது, வெளியில வரத்துக்கான ஒரு வழி அது நமக்கு காட்டி கொடுத்து நாம இதுவரை பண்ண பாபங்களை எல்லாம் தொலைக்கிறதுக்கான வழியை காமிச்சு கொடுக்கும்போது இந்த உபகாரத்துக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், என்ன பதில் செய்ய முடியும் என்று தெரியுது. தன்பத்தில் விரைவிலக்கில் தகவோக்கத்தில், அடுத்த விஷயம் தகவோக்கம், அதாவது கருணையினுடைய ஒரு உயர்ச்சி, அதிக அதிக கருணை. எம்பெருமானுடைய கருணை தான் அளவில்லாத கருணை, அவனே கருணை கடலா இருக்கான். எதிர் சூழல் புக்கு இணைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே நம்மான் திருவிக்கிரமணியே அப்படிங்கிற. எனக்கே அருள் செய்ய நீ எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்க, எதிர் சூழல் புக்கு நான் பிறக்கும் போதெல்லாம் நீயும் எதிர வந்து பிறந்திருக்க. ஒவ்வொரு யுகத்திலையும் ராமனாவோ கிருஷ்ணனாவோ இன்னும் வேற விதமாவோ பல விதமா எனக்கு போட்டி போட்டு எனக்கு எதிர வந்து நீ அவதாரம் பண்ணி எனக்கு அருள்கள் பண்றதுக்காக நீ எத்தனை காரியம் பண்ணிருக்கங்கிற சுவாமி நம்மாழ்வு பகவானுடைய கருணையை பத்தி பல இடத்துல பாடியிருக்க. இங்க மதுரவிகள் சொல்லும் போது அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கல். ஏதோ எல்லாரும் பகவானுடைய அனுகிரகம் பகவானுடைய கருணை அப்படிங்கிறாளே, ஆழ்வாருடைய கருணையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. பகவானுடைய கருணை இருக்கட்டும், இதுதான் ஆழ்வாருடைய கருணை சிரேஷ்டம். ஏன்னா அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான், நமக்காக ஆயிரம் பாட்டு பாடி வச்சிருக்கார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமானியே நேர சேவிக்கக்கூடியவர் யோக தசையில, ஹிருதயத்துல இருக்கிற எம்பெருமானே நேர சேவிக்கிறாராம் அவர். அது மட்டும் இல்ல, திவ்ய தேசத்து எம்பெருமான்கள்லாம் அவருக்கு தானா வந்து சேவை கொடுக்குறாளாம் அவர் இருக்கிற இடத்துல. இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரபாவமுடைய நம்மாழ்வார் யோகத்தில் இருக்கிறவர், ஆகாரம் எதுவுமே வேண்டாம் இருக்கிறவர், யோகத்தில் இருக்கோ தீர்த்த பானம் கூட பண்ணாம இருந்தவர், எம்பெருமானியே அனுபவிச்சுட்டு அப்படியே ஆனந்தமா இருக்கக்கூடியவர். இங்கேயே மோட்ச ஆனந்தம் தான் அவருக்கு. பெருமானியே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவர், பல பெருமான்கள் சேவை சாதிக்கிறார், அவளை சேவிச்சுட்டு அப்படியே இருக்க வேண்டியவர். ஒரு ஆயிரம் பாட்டு யாருக்காக சொன்னார் அப்படின்னா, நம்ம கிட்ட இந்த சம்சாரி ஜீவர்கள் கிட்ட இருக்க ஒரு கருணையினால நாம் உமக்கு அறிய சொன்னோம் அப்படிங்கிற, நீங்களா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு எத்தனை கருணை இருந்தா அவர் நமக்கு பண்ணுவார். ஏன்னு கேட்டா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சம்சாரத்தை இருக்கிறவரே கிடையாது, அவரே அவதார புருஷன், அவரே எம்பெருமான சேவிச்சுட்டு ஆனந்தமா இருக்கிறவர். எத்தனை அனுகிரகம் நம்ம கிட்ட இருந்தானா நாமளும் நன்னா இருக்கணும், தான் பெற்ற பாக்கியம் நமக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அருள் கொண்டு ஆடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமுறையின் பொருள்
அருள் கொண்டு ஆயிரம் மின் தமிழ் பாடினான். எத்த அனுகிரகம் இருந்தா நமக்கு ஆயிரம் பாட்டு பாடிடுவேன். அது மட்டுமல்ல, அருளினான் அவ் வறுமறையின் பொருள், வேற ஏதோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லாமல் வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு எடுத்து சொல்லியிருக்க. எத்தனையோ பேர் வேதாத்தியனம் பண்ணியோ இல்ல வேதத்தினுடைய அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுண்டோ அதை புரிஞ்சுட்டுவானா யார் இருக்கா? யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பல பேருக்கு அதுல யோகியதையே கூட கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சகல புருஷர்களும் சகல ஸ்திரீகளும் எல்லாரும் இதை கையாளணும் அப்படிங்கிறதுக்காக திருவாய்மொழியை வேதத்தை தமிழ் வேதத்தை அருளி செய்தவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த வேதத்துக்கிட்ட உங்களால போக முடியாதா இருக்கும், போனாலும் அது புரியாதா இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, நீங்க எல்லாரும் வாங்கோன்னு எல்லாருக்குமாக இதை அருளி செய்தார். அருளி நான் வேற எதுவோ சொல்லாமல் வேதத்தினுடைய தாற்பயத்தையே சொன்னார் இல்லையா, அதே ஒரு பரம கருணை. உனக்கு எதுக்கடா வேதம் எல்லாம், அதெல்லாம் வேண்டாம், முதல்ல இதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது கதையை சொல்லாமல் இல்லையோ. அப்படின்லாம் சொல்லாமல் வேதத்தினுடைய பரம தாற்பயத்தை எடுத்து சொல்லியிருக்கார். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு யோகியதை கூட கிடையாது. அது இதுக்குன்னு ஒரு யோகியதை உண்டு இல்லையோ, அந்த யோகியதை கூட கிடையாம இருக்கும்போது நம்மாழ்வார் வந்து நமக்காக வந்து பரிந்து ஊற்றார். அம்மா குழந்தைக்கு பரிந்து ஊற்றா மாதிரி அருளினான் அவ்வொரு முறையின் பொருள், அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான், அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. அவருடைய அனுகிரகத்தை பாடுங்கன்னு ஆழ்வாருடைய கிருபைதான் பெருமாளுடைய கருணையை காட்டிலும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு மதுரைகள் அருளி செய்கிறார். தன் பற்றில் வினைவிலக்கில் தகவு ஓக்கத்தில், இதான் தகவு ஓக்கம். தகவுனா தயவு, தயவுனா தயை, ஓக்கம் அப்படின்னா அபிவிருத்தி, வளர்ச்சி, வளர்ந்த ஒரு தை, மேலும் மேலும் அதிகமான ஒரு தை அப்படிங்கிறது ஆழ்வார்கிட்ட இருக்கு. தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில், தத்துவத்தை உணர்த்துதலில், தத்துவத்தை நமக்கு புரியும்படி சொல்றது, நமக்கு தத்துவம் புரியும்படி பண்ணான். தத்துவம்னா உண்மை பொருள், உண்மை பொருள் நமக்கு புரியும்படி பண்ணான் யாருன்னா எம்பெருமான். எம்பெருமானால் தான் எல்லாமே தெரிஞ்சதுங்கிற மயர் வர மதிநலம் அருளீனன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எனக்கு சந்தேகங்கள்லாம் இல்லாதபடி எனக்கு புத்தியை கொடுத்தவன் பக்தியை கொடுத்தவன் எம்பெருமான் தான் அப்படிங்கிறார். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆழ்வார்களுக்கு ரிஷிகளை காட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரபாவம் என்னன்னு கேட்டா பெருமானே அவளுக்கு அனுகிரகம் பண்ணி புத்தியை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தான். அவதார புருஷர்களை தானே அவதாரம் பண்ண வச்சு அவ மூலமாக சம்பிரதாயத்தை நடத்த போறான் பெருமான். அதனால அவர்களுக்கு தத்துவ ஞானத்தை பெருமானே நேர கொடுத்துட்டானோ, அது நம்மாழ்வார் ஸ்பஷ்டமா சாதிச்சார். முதுகவிகள் என்ன சொல்றான்னா எனக்கு தத்துவ போதம் அப்படிங்கிறது நம்மாழ்வார் கிட்ட இருந்தா வந்தது, பெருமாள் கிட்ட இருந்து வரல. நம்மாழ்வார் கிட்ட இருந்தது ஆச்சாரியன் கிட்ட இருந்தா வருது. நம்மாழ்வாருக்கு பெருமாள் தத்துவத்தை கொடுத்தார், தத்துவ ஞானத்தை கொடுத்தார். நமக்கு தத்துவ ஞானம் கொடுக்கிற யாருன்னா நம்ம ஆச்சாரியன் தானே. மிக்க வேதி அருவேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், தக்க சீர் சடகோபணன் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்றே. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், ரொம்ப ரொம்ப சிரேஷ்டரான வைதிகர்கள்லாம் வேதத்தை அத்தியனம் பண்ணுவா, அவ வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுப்பா. ஆனால் நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா அந்த வேதத்தினுடைய உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தான், என் மனசுலையும் அந்த வேதத்தினுடைய பரம தாற்பரியம் என் மனசுல புரியும்படியாக எனக்கு அழகா பாடி கொடுத்தார். இவன் நாராயண தத்துவத்தை எடுத்து சொன்னார். அதனால தத்துவத்தை உணர்த்துதல் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்க மாதிரி ஆழ்வாருக்கு இருக்கு. அவர்கிட்ட நான் பார்க்கிறேன் அப்படின்னார். தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில், தன்மையாக்கினா தன் சுபாவத்தை உணர்த்துதல், தன்மை பறித்து தன் தாழ்நை கீழ் கொள்ளும் அப்பனை அப்படிங்கிறார். தன் சுபாவத்தை தனக்கு உரி தனக்கு கொடுத்தார். என்னையும் ஒரு தன்மையாக்கினான், என்னையும் ஒரு பொருளாக்கினான். நான் நான் யார் அப்படின்னா பகவானுடைய தாசன் அப்படிங்கிறத புரிய வச்சு, அப்போ பகவானுக்கு தாசிய பாவத்தை நமக்கு புரிய வச்சது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆத்மசமர்ப்பணம் பண்ணும்படி பண்ணி வச்சுட்டான். அந்த ஆத்மசமர்ப்பணம் பண்ணும்போது தானும் பகவான் ஏத்துண்டான், இத்தனை பண்ணியிருக்கான். அப்போ நமக்கு தன்மை அப்படிங்கிறது இந்த ஆத்மஸ்வபாவம் அப்படிங்கிறத மீட்டு கொடுத்தது எம்பெருமான் தான். தாசியங்கிறது தான் ஆத்மஸ்வபாவம், இந்த மீட்டு கொடுத்தது எம்பெருமான் தான். ஏன்னா இதை நாம் என்ன பண்ணோம், கலவு கொண்டு இருந்தோம். இந்த பகவானுக்கு தாசனுங்கிறத மாற்றி நாம் நமக்கே தாசன் அப்படின்னு நாம் நினைச்சிருந்து இல்லை, நான் சுதந்திரன் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கும்போது அது ஒரு தன்மையாக்கி நமக்கு கொடுத்தானாம் பகவான். அதே மாதிரி இங்கே ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா மதுரகவிகள் என்ன சொல்றாருன்னா, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான்,
குயில் நின்றார் பொய்சூர் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கடற் கண்பையே. செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். நான் ஏதேதோ செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் நல்லது இல்லை, அதெல்லாம் ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் சரீரத்தை வளர்க்கக்கூடியது, அதெல்லாம் சம்சாரத்தை அதிகமாக்கக்கூடியது, அதெல்லாம் இல்லாமல் என்னை திருத்தி நீ அதெல்லாம் செய்யாத, ஆத்மாவுக்கு ஏற்றது நீ செய்யணும் அப்படின்னு, கைங்கரியங்களை எல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு இந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை நமக்கு உணர்த்தி கொடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார் தானே அப்படிங்கிறார். இது இப்படி கொடுக்கறபடினால நம்மாழ்வாருக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு புரிய வச்சு, நீ பகவானுக்கு தாசன் அப்படிங்கறத புரிய வச்சு, பகவான்கிட்ட நம்மளை சேர்த்து இத்தனையும் பண்றாரு. இதனால நம்மாழ்வாருக்கு என்ன பிரயோஜனம்னா, பயனன்றாகியும் பாங்கல்லராகியும் ரெண்டு விஷயம். இதனாலே அவருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சு செய்கிறவர் கிடையாது, ஏன்னா கருணையினாலே செய்கிறவர். பாங்கல்லராகியும் இல்ல, அதுக்கு நாம பாங்கானவர்களா, நமக்கு யோக்கியமானவர்களா நாம்போ அப்படின்னா அதுவும் கிடையாது. அவருடைய சுபாவத்தை பார்த்தாலும் அவர் செய்ய வேண்டாம், நம்முடைய சுபாவத்தை பார்த்தாலும் நாம செய்ய வேண்டாம். அவருடைய சுபாவத்தை பார்த்தா, ஆழ்வாருடைய சுபாவத்தை பார்த்தா என்னன்னு கேட்டா, இதனாலதான் அவருக்கு ஒரு க்ஷேமம் அப்படிங்கிறது கிடையாது. அவர் எம்பெருமான சாட்சாத்காரம் பண்றவர், நேரவே பார்க்கக்கூடியவர், இதனால அவருக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறதோ ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பெருமாளே அவருக்கு தபஸ் நிக்கிறார், தபஸ் செய்கிறார், பெருமாளே நேரம் வந்து நிக்கிறார். ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமாளே நேரவர்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? நமக்கு ஒரு விஷயம் சொல்லி நமக்கு தன்மையை கொடுத்து அதனாலே அவருக்கு ஒரு லாபம்ங்கிறது கிடையாது. இல்ல பாங்க இல்ல, நமக்கு தான் அந்த தகுதி இருக்கா அப்படின்னா, நாம தான் ரொம்ப பெரியவர், நம்ம விஷயங்கள்லாம் ஓரளவு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்காக, அதுவும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. ரெண்டு விதத்துல பார்த்தாலும் ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கருணையினால் உபதேசம் பண்ணி செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். நான் வேற ஏதோ செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக என்னை அமைத்து கொடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார் அப்படிங்கிறார். ஆக குயில் நின்றார் பொழில் குருகூர் நம்பி உயர்கின்றேன் உந்தன்மொய் கடற் கண்பையே அப்படின்னு. ஆக இந்த 10 விஷயங்கள் இதுல இந்த பாசுரத்துல 11வது பாசுரம் அப்படிங்கிறது பலஸ்ருதி. அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தன் காண்பினே அப்படின்னு. 11வது பாசுரத்திலையும் அன்பன் அப்படிங்கறதான் சொல்ற, நமக்கெல்லாம் பிரீத்தி விஷயமானவன். ஆனா தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் அப்படின்னு எம்பெருமானும் அன்பனா இருக்கான், நம்மாழ்வாரும் அன்பனா இருக்கார். அன்பன்னா நமக்கு பிடிச்சவரா இருக்கார், ஏன்னா இன்பத்தை கொடுக்கிறவராக இருக்கார் அப்படின்னு முதல் பாசுரத்திலே இது முடியும். அந்தாதியானபடினால அந்த விஷயமே திருப்பி வரும், அதனால அது தனியா சொல்லல. இப்போ இந்த 10 விஷயம் மாத்திரம் சொல்லியிருக்கார். இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் இராகம் மாற்றில் தன்பற்றில் வினை விளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில். இந்த 10 விஷயத்திலையும் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் இருக்க, இந்த 10 விஷயங்களையும் பக்தர்களுக்காகவே, இந்த 10 விஷயங்களையும் பக்தர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவதரிக்கும் ஆயன் அவதாரம் பண்ணி கோபகுலத்துக்கு போனவன் கண்ணன் ஆயன். இங்க ஏன் சொல்றாருன்னா, அவன் அவதாரம் பண்ணதே இந்த ஆயர் குலத்துல பறக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி இங்க அவதாரம் பண்ணி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் அன்னைக்கே ஓடினவன் கண்ணன். அதனால அவனுடைய லட்சம் அங்க தெரியறது இல்லையோ. அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாலே கொண்டு துன்பற்ற மதுர கவி தோன்ற காட்டும். துன்பற்ற மதுர கவி அப்படின்னு அழகான வார்த்தை. அதாவது எத்தனையோ கஷ்டங்கள் மா சுச்சகா அப்படின்னு இல்லையோ கண்ணன், கவலைப்படாதே அப்படின்னா. நமக்கு கவலை என்ன கேட்டா, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றது எப்படின்னே தெரியலையே அப்படின்னு ஒரு கவலை. அந்த கவலையை நம்ம நீக்கக்கூடியவர் ஆச்சாரியன் தான். நமக்கு நீ அதெல்லாம் பண்ண நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற, இல்லாட்ட பெருமாள் கிட்ட எப்படி போய் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறதும் தெரியாது. சரணாகதிக்கு தேவையான ஞானம் என்ன அப்படிங்கறதும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது இந்த கவலை இல்லாத பண்றாரு. அந்த மாதிரி துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும், எந்த கவலையும் இல்லாம இருக்கக்கூடியவர் மதுரகவிகள். அவர் நமக்கு புரியும்படியாக காட்டும் தொல் வழியே நல்வழிகள் துணிவார் கட்சியே, நமக்கெல்லாம் அதுதான் சிரேஷ்டமான ஒரு வழி, வழி நல்ல வழி அப்படின்னா நல்வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். துணிவார் கட்சேன்னு இந்த கண்ணின் சிறுத்தாமனுடைய ஒரு சாரமாக சுவாமி தேசிகன் அருளை செய்த ஒரு அழகான பாசுரம் இது. ரொம்ப விசேஷமான ஒரு பாசுரம். ரகசிய திரைசாரத்துல ஆரம்பத்துல குரு பரம்பரா சாரத்துல இந்த பாசுரம் இருக்கு. அதிகார சங்கிரகத்துல 2வது பாசுரமாக இந்த பாசுரத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த பாசுரத்தின் மூலமாக
கண்ணின் சிறுத்தாம்பு அதனுடன் இந்த பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களையும் நாம் இப்போ பார்க்க முடிஞ்சது. இனி அடுத்ததாக திருவாய்மொழியினுடைய தனியன்கள் பக்தாமிரதம் என ஆரம்பிச்சு இந்த தனியன்களை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.